எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் ஒரு வடை ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். டீ கடையில் கிடைக்கிற கீரை வடை, செம்ம டேஸ்டியாக டெலிஷியஸாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக பெருசாக சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வடை ரெசிபியை ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இப்படிக்குள்ளே போகலாம். பவுலில் வந்து 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதோட 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு எடுக்கிறேன். இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நான் மிக்சியில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நான் பூண்டு சேர்க்க போகிறேன், அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பெருங்காயம், அதுக்கப்புறம் உப்பு. இப்போது இது எல்லாத்தையும் வந்து குறை குறை நம்ம அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறை குறைனா இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கீரை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் கலந்து விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இலையில வந்து நான் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ரெண்டு சைடும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டேன், சூப்பராக இருக்கு. இதே மாதிரி எல்லாமே தட்டி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த ரெண்டு வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.